இங்கே யாருமே ஹெல்மெட் போடல, ஒருத்தனை கூட நான் ஹெல்மெட் போட்டு பார்க்கலைங்க. பார்த்துக்கோங்க. ஒருத்தரை பார்த்துட்டேன், இவர் தான் ஹெல்மெட் போட்டிருக்காரு. ஓ, ரெண்டு பேர் போட்டிருக்காங்க. ரெஸ்டே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்மளுக்கு டைம் இருக்கு. இந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு லாக்ஸ் எடுத்துறணும். நம்மளுக்குன்னு வந்து மாற்றானுங்க இப்படி. டூரிஸ்ட் யாரோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபுட்டு போட்டுட்ருக்குறாங்க. பாருங்க, 2 டிக்கெட்ஸ். இந்த 2 டிக்கெட்டு. மியூசியமுக்கு ஃப்ரீ போல. மகிழ்ச்சி. இனி நம்ம மேலே போகலாம். பாதாமி கேவ்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். டிக்கெட் எடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 25 ரூபா ஒரு ஆளுக்கு. கேமராவுக்கு 25 ரூபா தான். அதை நினச்சா சந்தோஷமாக இருக்குது. ஹம்பியிலலாம் திருட்டுத்தனமாக கேமராவை எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுவும் என்னோடய கனவுகளில் ஒன்று. அதனால தான் இந்த மாதிரி ரூட் போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்களுக்கு போகணுன்ட்டு. நான் இது ஏற்கனவே வந்திருக்கேன். இங்கே மறுபடியும் வந்திருக்கேங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய இதாக தெரியல. நான் உங்களுக்கு இதை விஷுவலாக காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவலராக வந்தேன், இப்போ ஒரு யூடியூபராக வந்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இது வந்து இந்த மலை வந்து குடைவரை கோவிலுக்கு ஏற்ற இடம். அதனால் இதை வந்து இங்கே கட்டியிருக்காங்க. வேறு எங்கேயும் இந்த மாதிரி கட்ட முடியாது. குடைஞ்சா அப்படியே இந்த பாறை இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து கிரானைட்டுங்கிறதுனால அப்படியே குடைஞ்சிருக்காங்க. இந்த குடைவரை கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதாவது பாதாமி கேவ்ஸ். இதான் புகழ்பெற்ற சிவனோட சிற்பம். இது 6ஆம் நூற்றாண்டில் வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க, இந்த ஸ்டாச்சு வந்து. இது எங்கள் இதை வந்து பயங்கரமான எல்லா இந்த ஆர்ட்ஸு அப்புறம் கிஃப்ட்டு கிராஃப்டட் ஐட்டம் எல்லாத்துலேயுமே இந்த சிவனோட ஸ்டாச்சு தான் இருக்குது. இது ரொம்ப ஈர்ப்பாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 16 கைகளை கொண்ட சிவன். கீழே வந்து விநாயகர். இங்கே வந்து யாரோ தாளம் தட்டுற மாதிரி இருக்குது. சிவன் நடனமாடுற மாதிரி இருக்குது. வாங்க கண்டினியூவாக பார்க்கலாம். வருங்க. காளி மாதா வந்து எருமையை வதம் பண்ணுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து எப்படி இந்த கோயில் அமைச்சிருக்காங்கன்னா, செதுக்கியிருக்காங்க. அமைச்சதில் அதாவது பில்லர்லேருந்து எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. பாறைகளை குடஞ்சி உருவாக்கின இது. இதுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். ஒரு அதிசயம் இங்கேயும் இருக்குது. ரைட் சைடில் முருகப்பெருமான் இருப்பார் மயில் மேலே. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முருகன் தமிழுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, இந்தியாவுக்கு பூரா தான் கடவுள். இந்து மக்களுக்கு அனைவருக்கும் அவர் கடவுள் தான். இங்கே வந்து இவருக்கு வந்து கந்தன் பாங்க, அங்கே முருகன் பாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். இனி வாங்க பார்க்கலாம் அப்படியே கண்டினியூ. இதுவும் ஒரு சிவனோட ஸ்டாச்சு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதில் என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற யானையும் நந்தியும். நீங்கள் இதை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா யானை, இதை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நந்தி. எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. குடைஞ்சிருக்காங்க வடிவமைச்சு. குடைவரை கோயில்னா சாதாரணமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிவன். இங்கே பாருங்க, இப்போ தான் கோயிலுக்குள்ளே போகிறேன். உள்ளே என்ட்ரானவுடனே சிவன் கோயில். அப்படியே ரைட் சைடில் போய் பார்க்கலாம். பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான சிவன் நந்தியோட, நந்தி பார்வதி தேவி
எல்லோரும் இருக்கிறாங்க. இது பக்கத்தில் ஒரு மனிதன், ஒரு எப்படி சொல்லலாம், சித்தர் வடிவில் இருக்கிற ஒரு மனிதன் வைங்களேன், ரொம்ப இழைச்சி போய் பாருங்க எவ்வளோ டீட்டெயிலாக இது பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வில்லா இளம்பெல்லாம் தெரியும், கீழே வந்து நந்தி, சிவபெருமான் ரொம்ப பெருசுங்க. எப்படி குடஞ்சு செதுக்கியிருப்பாங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் சிதலம் அடைஞ்சிருக்கு, இவங்க வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறாங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மேலும் உடையாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது நேர் எதிரை பார்த்தீங்கன்னா பெருமாளோட சிலை, இது ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, 5.5 அடி ஹைட்டு நான், இது இருக்கும் 10 அடி இருக்கும் ஸ்டாச்சுவோட ஹைட்டு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்க்குறேன் இந்த சிலைகளை. அதுவும் பெருமாளை தோடுறதுக்கெல்லாம் விடமாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே உள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே. உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. நான் சிவபக்தன், நான் உள்ளே போவேன். இங்கே வருங்க, நான் இங்கே இருக்கேன்ட்டு தெரியுதா? இந்த இடமே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, குடஞ்சிருக்காங்க இந்த இடத்தையே. இது தீபம் ஏற்றி வைக்கிறதுக்கான பள்ளம் பாருங்க, சிவன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறாருன்ட்டு. பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாங்க. இது ஒற்றைக்கல் சிவலிங்கம். இப்போ பூஜையெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, அதனால் இது அசால்ட்டாக உள்ளே வந்துடுறாங்க. நானும் வெறுங்காலோட தான் உள்ளே வந்திருக்கேன், பாருங்கள், ஸ்லிப்பர்ஸ்லாம் வெளியே விட்டுட்டேன். சிவபக்தனுக்கு சொல்லியா தரணும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சாமி உங்களை போகிறேன். உடைந்த நந்தி, உடைஞ்ச நந்தி பாருங்கள், சிவனை நோக்கி இருக்கு. கிரானைட்ல எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க, சாரி குடஞ்சிருக்காங்கன்னு பாருங்க, மேலே பாருங்க சிவனும் பார்வதியும். அது சீலிங்கில் எப்படி குடஞ்சிருப்பாங்க அந்த காலத்தில், எதை வச்சு குடஞ்சாங்கிறதே ஒரு அதிசயம்தான். ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு பல டன்னுகள் வரும், அந்த அளவுக்கு இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. இது எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப அதிசயம்தாங்க. இது ஒரு சின்ன பகுதி தான், ஒரு சிறு பகுதி. இது போல் பல பகுதிகள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நாம் இப்போ மேலே போயிட்டுருக்கோம். இந்த பாறைகளை எப்படி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுங்களா? நான் இப்போ தான் படித்தேன், ஒன்றுமே இல்லைங்க. உள்ளே குடஞ்சி விட்டு கொஞ்சம் தண்ணி உள்ளே ஊற்றிடுவாங்க, ஊற்றி மர ஆணியை வச்சு அடித்து அது மேலே ஆணியை மர ஆணியை அடிச்சுட்டே வருவாங்க. தண்ணி போகிறக்கு ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த கல் விரிசல் விட்டுரும். இவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. பெரிய அதிசயம்தான் இந்த பாறை அந்த காலத்தில் உடைச்சதெல்லாம். வாங்க மேலே போய் அப்படியே கண்டினியூ பார்க்கலாம். இங்கே இருக்க பாறைகளை வச்சு படிகளை போட்டிருக்காங்க, பெரிய அழகு தான் இது.
இங்கிருந்து பாருங்க இந்த குளத்தோட அழகு. இது நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இடத்தோட அழக பாருங்க. நம்ம ஃபஸ்ட் கேவ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து சிவனுக்காக வடிவமைக்கப்பட்ட குகை. இது வந்து பெருமாளுக்கு. நான் இப்போ நிற்கிறது செகண்ட் கேவு. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பிரம்மாண்டங்கள் ஏகப்பட்டது காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, நுழைவு மண்டபமே எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. முகங்களில் சிதைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் போர்ப்படை எடுத்தவங்க, இந்த பாதாமி கேவ்ஸை தாக்குனவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல முகம் அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் முகம் அப்படியே தான் இருக்குது. ஒரு சில இதுலலாம் முகம் அப்படியே இருக்குது. தெரியுது பார்த்தீங்களா, இது ரொம்ப பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காங்க. எப்படி வடிவமைச்சாங்கன்னே தெரியல. நம்ம எப்படி தஞ்சை பெரிய கோயில் ஆச்சரியத்தோடு பார்க்குறோம், அதே மாதிரி தான் இதுவும். ஒரு கிரானைட் மலை எப்படி இவ்வளோ அழகாக குடஞ்சிருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகான ஒரு சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. மேல்கூரையில் உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே எவ்வளோ அழகான ஒரு மேல்கூரையை கிரானைட்டில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கீழே பாருங்க எவ்வளோ அழகான சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. வாத்தியங்கள் வாசிக்கிற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான விஷ்ணுவோட சிலை. ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இது வாமன அவதாரம் அப்படிதானே, அப்படிதான் சொல்கிறாங்க. மேலே மேல்கூரை பாருங்க, விஷ்ணுக்கு எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷ்ணுவோட ருத்ர ரூபம் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. பாருங்க வராக அவதாரம் ரொம்ப பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வாசுகி வணங்குற மாதிரி கையில் லட்சுமியை தாங்கிட்டு இருக்கிறாங்க. வராக அவதாரம் கையில் லட்சுமி ஏந்தி நிற்கிற மாதிரி, கீழே வாசுகி இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். ரொம்ப ஹைட்டும் கூட பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே பாருங்கள் விஷ்ணுவும் லட்சுமியும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போர்படைகளை பற்றி செதுக்கியிருக்காங்க. யானைப்படை, குதிரைப்படை, காலாற்படை அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இது மேலே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் எடுக்கிற காட்சி. வாசுகியை வச்சு அந்த பாம்பை அப்படி கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இருங்க நான் இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்க பார்க்கடல் கிடையாது காட்சி. தேவர்களும் அசுரர்களும் ஆமை அந்த மலையும் வாசுகியும் வச்சு பார்க்கடலை கிடையிற காட்சி ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. சிதலமடையாமல் இன்னும் இருக்குது. ஆறாம் நூற்றாண்டாக சேர்ந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கு. வரும் பசல் மாதிரி ஒரு டைப்பில் இது பண்ணியிருக்காங்க. இது விஷ்ணு கேவோட கருவறை. உள்ளே ஒன்றுமே இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டாங்க விக்கிரகத்தை. வரங்க எம்டியாக தான் இருக்குது. நாம் அப்படியே தேர்ட் கேவ் போகலாம். தூண்களில் எவ்வளோ அழகாக டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, முத்துக்கள் தொங்குற மாதிரி. இது எந்த ஒளியை கொண்டு அடிக்க முடியாது. எப்படி தான் இதெல்லாம் பண்ணாங்களோ தெரியுது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். இந்த கூரைகளை தாங்கி நிற்கிறது என்னன்னு பார்த்தீங்களா, யாழி. இது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இதை வடிவமைச்சிருப்பாங்க. இங்கேயும் அது மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த யாழிகள் தான் இந்த கூரையை தாங்கி நிற்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது.
அப்போ யாழிகள் வாழ்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். பாருங்க எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. பாருங்க மீன் சக்கரம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி தான் செதுக்க முடிஞ்சதோ இவ்வளோ டீட்டெயில்டாக, மீனாக இருக்கட்டும் இந்த சக்கரமாக இருக்கட்டும், ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இந்த இந்த பசுலும் ரொம்ப அழகானது. இங்கேயும் வந்து விஷ்ணுவும் லட்சுமியும் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக டீட்டெயில்டாக இருக்குது. மேலே இருக்க எல்லா சிற்பமுமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக. இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு சொர்க்கம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது செகண்ட் கேவ் தான், இன்னும் நிறைய கேவ்ஸ் இருக்குது, அப்படியே போகலாம் வாங்க. அடுத்த குகைக்கு வந்திருக்கோம். இது மனிதர்கள் வாழ்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த குகையை. ரொம்ப வழுக்குது. இங்கே பெருமாளோட ஸ்டாச்சு மட்டும் இருக்குது, வடிவமைச்சிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இது பெருமாளா புத்தரா? டவுட்டு தாங்க. ரெண்டு பேருமே தாமரை வச்சுருப்பாங்க. பெருமாள் மாதிரி தான் இருக்குது. பாருங்க இந்த குகையே ஒரு மர்மமாகவே இருக்கு. வௌவால் இருக்கும் போல சவுண்டு கேட்குது. ஆமாங்க, வௌவாலுக இருக்கு, வௌவால் லட்சங்களாக இருக்கு. டார்ச் கொண்டு வரல, எல்லாம் அடிச்சிருவோம். அப்படியே அடுத்ததுக்கு போகலாம். வழுக்குது, பயமாக இருக்குது போகிறக்கு. இங்கே உட்காந்து தான் நகரத்தோட அழகாக பார்க்கலாம். இந்த வாயிலே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க நாங்கள் இங்கே இருக்கோம்ன்ட்டு. இங்கேருந்து தான் இந்த நகரத்தோட அழகை அப்படி கம்ப்ளீட்டாக தெரியுது. நீங்களும் பாருங்கள், பாருங்க இங்கே தான் எல்லோரும் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. நான் டிவிலெலாம் பார்த்துருக்கேன். இப்படியே போகலான்னு தான் போனேன். அங்கே வழி எதுவும் இல்லை. நம்ம வழக்கம் போல் திரும்பி மனிதர்கள் போட்ட பாதையிலேயே போகலாம். இந்த குளத்தை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கெல்லாம் நாளைக்கு தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதை தேட்கேவுக்கு போகிற வழி. இங்கே ஏதோ ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஓ, மேலே கோட்டைக்கு போகிற வழிங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுது பார்த்தீங்களா, கோட்டைக்கு மேலே வெளிச்சம். இது அலோடு இல்லை, அலோடா இல்லையா, நம்மளே திறந்து பார்ப்போம். ஓ, போல்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, அலோடு கிடையாது. படியேறி கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இப்படி கேட்டை போட்டு காமிச்சு எங்களை ஃபிக்ஸ் ஆக்கிட்டீங்க. இனி கீழே இறங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? போகிறாங்க கீழே. இதாங்க தேடுக்கேவ் என்ட்ரன்ஸு.